சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. குழந்தை ஒரு வருஷம் தான் சார் உயிரோடு இருக்குன்னு சொல்றாங்க சார். அதுக்கான இன்ஜெக்ஷன் வந்து 16 கோடி ஆகும்னு சொல்றாங்க. கடலூர் மாவட்டம் கம்பளிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் சிவராஜ். எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வரும் நிலையில் இவருக்கு சிவரஞ்சனி என்ற மனைவியும் கிருத்திக் ராஜ் என்ற 13 மாத ஆண் குழந்தையும் உள்ளனர். 5 மாதம் வரை இயல்பாக இருந்த கிருத்திக் ராஜ் பின்னர் பிற குழந்தைகளைப் போல இல்லாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. திடீரென குழந்தைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் உடனே கடலூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை மேற்கொண்டனர். குழந்தை 5 மாசம் வரைக்கும் நல்லா இருந்தா சார். 6ஆம் மாசத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். இந்த குழந்தை அப்படியே ஒரு உட்கார்ல கவுர்ல எழுந்துதானா உட்கார்ல அப்படியே வள ஒரு மாதிரி குழந்தை அப்படியே ஒரு மாதிரியாகவே இருந்தான் சார். 10 மாசம் ஆயிடுச்சு. இது வரைக்குமே குழந்தைங்க செய்யாமல் இருக்குன்னு சொல்லி தான் சார் கடலூர் ஜிஹெச்சிக்கு போனேன். அவங்க பிசியை கொடுக்க சொன்னாங்க, பிசியை கொடுத்த. இதனை அடுத்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சோதனை மேற்கொண்ட போது குழந்தை தண்டுவட தசை திசு சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்தது. மேலும் குழந்தையை காப்பாற்ற வேண்டுமென்றால் AVXS-101 என்ற ஊசியை வெளிநாட்டிலிருந்து வரவழைத்து செலுத்த வேண்டும் எனவும் அதற்கு 16 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். எஸ்எம்ஏ சொல் ஒரு நோய் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். அவன் வந்து மேக்சிமம் வந்து 2 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருப்பான்னு சொல்கிறாங்க. அந்த நோய்க்கான இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடுவான்னு சொல்கிறாங்க சார். அதுக்கான இன்ஜெக்ஷன் வந்து 16 கோடி ஆகும்னு சொல்கிறாங்க. மேலும் சென்னையில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு செல்ல அறிவுறுத்திய நிலையில் அங்கு சென்று கேட்டபோது AVXS-101 என்ற ஊசி இல்லை என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. இதை அடுத்து பெங்களூருவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சென்று கேட்டபோது ஊசியை செலுத்தினால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்று கூறியுள்ளனர். நாங்கள் சென்னை ஐசிஎஸ் போனோம். அந்த குழந்தைக்கான மருந்து இங்கே இல்லை. நாங்கள் வந்து மருந்து கேட்டு ப்ரெஷர் பண்ணியிருக்கோம். அப்படி சப்போஸ் வந்தால் உங்கள் குழந்தைக்கு நாங்கள் போடுறோம் அப்படி வரலன்னா அது நீங்கள் குழந்தைய பத்திரம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் கரெக்டாக குழந்தை வந்துடுவான். நாங்கள் வந்து இன்ஜெக்ஷன் நம்மளாலலாம் நம்மளாலாம் ரெடி பண்ணி போட முடியாது. நீங்கள் போயிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் போய் வரி விலக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை ஃபண்ட்ரைஸ் பண்ணி கொண்டு வாங்க, குழந்தைய எப்படியா காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி. இந்த நிலையில் மருத்துவ உதவி கேட்டு குழந்தையுடன் சிவராஜ் மற்றும் சிவரஞ்சனி தம்பதி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க சென்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் ஆட்சியரை சந்திக்க முடியவில்லை என கூறப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கேன் சார். என் குழந்தை எனக்கு உயிரோட வேணும் சார். குழந்தை மினிமம் 1 வருஷம் தான் சார் உயிரோட இருக்குன்னு சொல்றாங்க சார். இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் குழந்தை நல்லா ஆயிடுவான்னு சாப்பிட்டு சொல்லி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க சார். இதனை அறிந்த மாவட்ட ஆட்சியர் உடனே கடலூர் அரசு மருத்துவமனையில் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க பரிந்துரை செய்ததாக கூறப்படுகிறது. குழந்தையை காப்பாற்ற AVXS-101 என்ற ஊசியை வெளிநாட்டிலிருந்து வரவழைத்து செலுத்த வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ள நிலையில் தமிழக அரசு சார்பில் உதவி செய்ய வேண்டும் என சிவரஞ்சனி கோரிக்கை விடுத்துள்ளார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.